கஷ்டம். இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று இருந்து சேஃப்டி முக்கியம் இல்லையா, வீடியோ எடுக்க போயிட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வெளியே வந்துட்டோம். இப்போ மேலே போயிட்டு அதான் வந்து சார் கிட்ட கேட்டு அவரும் அதை பற்றி நிறைய சொல்கிறாரு. ஸோ இது எத்தனை வருஷமா சார் இந்த இருக்கும் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? சார் அது பார்த்தீங்கன்னா அது பல ஆண்டு 100 ஆண்டு 200 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். அப்படியா? ஆனால் அது வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க சார். அது வந்து மரம் வந்து தண்ணில் அடித்து வரப்பட்டு அது மரம் வந்து இந்த கோயிலை பற்றி சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி வந்து இது சோழர் காலத்து கோயிலாங்க, ரொம்ப பழங்காலத்து கோயிலுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உள்ள தோட்டமும் அப்படி தான் இருக்குது. அப்படி கிளம்ப ஆக்சுவலி ஒருத்தர் தான் என்னென்னா, நான் இந்த கல் மரத்துங்களை நம்பலை, இந்த கல் தான் வந்து ஒரு படிவங்கள் மாதிரி. இது பார்த்தீங்களா எப்படி போய் திரும்ப பார்த்தீங்களா, ஜஸ்ட் மிஸ் இந்த லாரிக்காரன் இந்த டேர்னிங்கில் வந்து பாட்டுன்னு திரும்பி போய்க்கினேக்கிறானுங்க. யார் வணக்கம், நான் உங்கள் சன். ஆக்சுவலி காலையில் எங்கடா கிளம்பினு பார்க்குறீங்களா, பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோங்க. சும்மா போய்ட்டு ஒரு பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சா, சும்மா போய்ட்டு ஒரு பிளாக் போட்டு வரும் அப்படின்றத கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஸ்டேஷனில் அந்த வண்டி நிற்காது, பாண்டிச்சேரி ட்ரெயின் நிற்காது. அந்த நம்ம ஸ்டேஷன்லேருந்து கிண்டி போயிட்டு, கிண்டியிலேருந்து தான் அந்த ட்ரெயின். ஸோ அங்கே போய் ட்ரெயினை பிடிப்போம். இப்போ டைம் ஆகிடுச்சு 6:20 அந்த ட்ரெயின். ஸோ வாங்க ஸ்பீடாக போயிட்டு நம்ம ட்ரெயினை பிடிப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா 6:05 ஆகிடுச்சு, 6:20 அந்த ட்ரெயின். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இங்கேருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 300 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு நடந்து போயிட்டு அங்கேருந்து போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி கிண்டி போகணும். இதாக போய்டும். என்னடா பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. டே டே டே, இந்த ஆக்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஆக்சுவலி சும்மா ஒரு ட்ரிப் போடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். அப்படி போயிட்டு ஒரு விசிட் போயிட்டு பார்த்தீங்கன்னா கை செக்யூரி வந்து இப்போ தான் ட்ரெயினே வந்து காலியாகிடுச்சு. ஃபுல் 1 hour ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக வந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு ட்ரெயின் காலியாகிடுச்சு, அதனால தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஸ்டேஷன் வந்து மயில். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க மயிலம் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. சார் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, மயிலமில் தான் இருக்கோம். ஆக்சுவலி என்னடா நீ பாண்டிச்சேரி போகிறேன்னு சொல்லிட்டு மயிலமில் இறங்கி நின்றுட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி வந்து என்னன்னா, நான் ஒரு பெரியவர்கிட்ட பேசிட்டு வந்தேன், பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கே போகிறீங்க தம்பி, என்ன என்னை பற்றி ஜென்ரலாக விசாரிச்சுட்டு இருந்தார். இல்லை நான் இதுமாரி பாண்டிச்சேரி போகிறேன் சும்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு போகிறீங்கன்னா, சும்மா ஜென்ரலாக போகிறேன் அப்படின்னா இதுமாதிரி விளாக்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா. அப்படியா, சரி உங்களுக்கு பாண்டிச்சேரியில் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, சும்மா அங்கே என்ன இது பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே வந்து இந்த திருவேற்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க. திருவேற்கரைன்னா அங்கே வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயிலாம். ஸோ அந்த கோயிலில் போங்க, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மண் குகைன்னு ஒரு இடம் இருக்கான், அதுக்கும் போய் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த இன்னொரு இடம் சொல்லியிருந்தாரா, அது கல்மரம், கல்மரமாங்க. அந்த கல்மரம் போயிட்டு அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்காங்க. அந்த கல்மரம் வந்து மரம் வந்து கல்லாக மாறியிருக்கான்.
ஸோ அதெல்லாம் போய் பாருங்க, ஏன் சும்மா பாண்டிச்சேரி போய் சுற்றிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து இறங்கியிருக்கோம். இப்போது மயிலம்ல இறங்கியிருக்கோம். இங்கேருந்து வந்து திருவேற்காரிக்கு பஸ் பிடிச்சி திருவேற்காரி போகணும். ஸோ அதுக்காக வாங்க வெளியே போயிட்டு பஸ் பிடிச்சிட்டு போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போமே. ஆக்சுவலி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவேற்காரிக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே இவர்கிட்ட தான் கேட்டேன், நம்ம சார்கிட்ட கேட்டேன். இவர் தான் சொன்னார், இப்போ இவர் தான் நம்மளை அங்கே கூட்டு போவார். திருவேற்காரிக்கு இல்லை, அங்கே பஸ்ஸுக்காக கூட்டு போக போகிறாரு. ஸோ இவர் நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னார், அது என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. அங்கே என்ன ஸ்பெஷல் சார்? நம்ம சார் அங்கே வந்து கோயில் இருக்குது, ப்ளஸ் சிவன் கோயில், பெரிய கோயில் இருக்குது. ராதகலக்கோட்டப்பூர் கோயிலுக்கு சிவன் கோயில் இருக்குது. ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா கல் மரம், கல்லான மரம் இருக்குது சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புராண காலத்து சிற்பம் மாரி நிறையா இருக்காங்க. நிறைய ப்ளேஸ்லாம் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியல அந்த விஷயம். தெரியல. ஒருத்தர் ட்ரெயினில் வரும்போது சொல்லியிருந்தார், சரி இறங்கி பார்ப்போம்ன்றது எதாவது வந்து சார் கிட்ட கேட்டு அவரும் அதை பற்றி நிறைய சொல்கிறாரு. ஸோ இது எத்தனை வருஷமா சார் இந்த இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சாரி, அது பார்த்தீங்கன்னா அது பல ஆண்டு, நூறு ஆண்டு, இரநூறு என்னன்னு சொல்லிட்டு பாப்போம். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது வந்தாச்சு, திருவேற்காடு வந்து, சாரி திருவேற்கரை, இந்த ஊர் பேர் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கல் மரம் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம இந்த கோயில் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அதுக்குள்ளே வெயில் ஆகிடும், நீங்கள் போயிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வெயில் ஆகிடும் நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஒரு ஆட்டோக்கார்கிட்ட கேட்டால் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகணும், அதனால் வந்து எனக்கு 150 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. ஆஹா, இது செட் ஆகாது, நம்மளை எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்கேம் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கினேன். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 1.5 கிலோமீட்டர் இருக்கும், போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு வழி தெரியல. இப்போது இப்படி இந்த வழி போனோம்னா இப்படி இந்த லெஃப்டில் போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் வந்து ஒரு 500 மீட்டர் ஆ இப்படி போனீங்கன்னா ஆ இந்த பக்கம் வந்து கல்மரம், கல்மரம் பூங்கா இருக்கும். இது இங்கிருந்து எவ்வளோ தூரம் வருது? அதுவும் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியா? ஒரு 750 மீட்டர் வரும். இது வந்து ஒரு சென்டரில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இது சரி, ஓகே. இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு இந்த குகைன்னு போனால் இப்படி போங்க, அந்த குகைக்கு. அது அந்த பிரிட்ஜு கீழே இறங்கி இறங்கி மண்ணிலேயே நடந்து போனீங்கன்னா அது நீட்டாக ஃபுல்லாக போகும்போது இந்த பக்கம் போனால் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் வீசாக நீங்கள் போய் பார்க்கலாம். எப்படி? சரி, ஓகே. இந்த பக்கம் போயிட்டு அது பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் உள்ளே வரணும். ஆனால் கொகன் பார்த்தோன்னா இந்த பக்கம் தான், அது அந்த பக்கம் தான் சைடு தான். கல்மரத்துக்கு இந்த பக்கம் கல்மரம் இப்படியே வந்து இது லெஃப்ட் ரோடு போயிருக்கோம், மாதா கோயில். ஆமாம் ஆமாம். இது போனீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டரில். சரி, ஓகே. நான் ஆக்சுவலி அங்கே வழி கேட்டேன் அவர்கிட்ட, அவர் வந்து என்ன சொன்னார்னா கரெக்டாக சொன்னார் வழி. என்னென்னா அவர் நான் எங்கள் வழி மாறிட்டு போகிறேன்ட்டு வண்டி எடுத்துன்னு திரும்ப வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போகிறார். இல்லை ஜி, நீங்கள் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸில் சொல்லிட்டேன், நானே போனதில் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துன்னு அவங்க ஃப்ரெண்டை கூட்டு வந்து சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் போகிறாரு. அதுதான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்கே இருக்குது, அந்த கல்லுங்க அந்த தன்மையே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா அந்த கல்லோட ஒரு மாதிரி இந்த இதுவாக தான் இருக்குது, எல்லாமே பாறைகள் எல்லாமே இப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற மீன்ஸ் யாரையுமே காணோம். போய் பார்ப்போம், நல்லா இருக்குமே. பார்த்து இதுதான் இருக்குது எல்லாமே பாருங்க. பாருங்க, ஆக்சுவலி பஞ்சாயத்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன். வந்து பாருங்க, லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாமே உளுந்து தாங்க கூட்டுது, மண் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்ட்ராங்கான ஒரு இதுவே இல்லை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக தான் இருக்குது, அந்த மணல் மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. நீங்க அது மட்டும் போயிருக்கீங்கள போகிறதான் நம்ம வந்து போகலாம். பாருங்க பாருங்க, நான் மட்டும் பயம் ஃபுல்லாக இருக்கும்.
கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் உள்ள வர்றதுக்கு. பாறைக்குள்ள தண்ணியெல்லாம் கூட இருக்கு. தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி இங்கேருந்து நீர் ஊற்று வருது, மேலேருந்து அப்படி தண்ணி நீர் ஊற்று வருது. என்னங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு, பெண்டாய் 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 வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. இதுக்கு மேலே போகுமா தெரியலையே. போகிறது வண்டியே போகலாமா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தனியாக வேறு இருக்குமா, இங்கே பக்கத்தில் இடம் வேறு இல்லை, யாருமே ஆளுங்களே வேறு இல்லை. அதனால தான் நான் திரும்பிட்டேன். இதுக்கப்புறம் போகணுன்னா கஷ்டம். இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று இருந்து சேஃப்டி முக்கியம் இல்லையா, வீடியோ எடுக்க போய்ட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் வெளியே வந்துட்டோம். இப்போ மேலே போயிட்டு எவ்வளோ தூரம் சும்மா மேலே இருந்து பார்க்கலாம். ஏன்னா மேலே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை. மேலே போயிட்டு பார்க்கலாம். இதுதாங்க அதோட மேற்பரப்பு. இது பாருங்க, ஆக்சுவலி நம்ம வந்து அதுவரை நம்ம போயிட்டு சரி பார்ப்போம். இதுதாங்க இந்த குகை, அவ்வளவுதான். வந்து இந்த குகை வந்து சிலுக்கு ஓடைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஊர்ல சிலுக்கு ஓடையாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஏதோ ஒன்று நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா மணர் குகை அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோம் கூகுளில். இப்போ இங்கே வந்துட்டு தேடி பார்த்தேன், மணர் குகைன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலுக்கு ஓடை அப்படின்றாங்க. பேரை பார்த்தாலே காமெடியாக இருக்குல்ல. இப்போ வந்தது இங்கே மாசன்றதுனால வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது, வெயில் பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறது, சரியான வெயில் கொளுத்துது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரியில் வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். உள்ளே தண்ணி இருந்திருக்கும், நம்ம போயிட்டு அதை நல்லா கிளியராக பார்த்துட்டு வந்துருக்கலாம். உள்ளே போனால் கொஞ்சம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, தம்பான மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை வருவோம், யாராச்சும் ஒரு அளவு கூட கூட்டிகிட்டு வருவோம். இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நான், ஒரு தாத்தா கிட்டே. ஆக்சுவலி எல்லோரும் சிலுக்கோடன்னு சொல்கிறாங்களே, இது என்ன? அங்கே கழனி பக்கத்தில் இருந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், என்ன தாத்தா இது வந்து சிலுக்கோடன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு. இல்லை தம்பி, இது வந்து சிலுக்கோடைன்னா சிலுக்கோடைன்னு இப்போ இவனுங்களாம் குடிகிற பசங்களை வச்சுட்டு எனக்கு பேர் அது சரி, ஏன் தாத்தா அந்த பேர் வந்ததுன்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. இது ஒரு மாதிரி பெண்டு பெண்டாக போயிட்டு உள்ளே ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால் சிலுக்கோடைன்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஆக்சுவலி அது வந்து மணர் குகை தான் சொல்லி முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, பேர் கேட்கும்போது கொஞ்சம் கிளிக்கிழப்பாக தான் இருக்குது. அதனால தான் சரி அவர்கிட்ட என்ன டீட்டெயில்னு சொல்லி கேட்கலான்ட்டு கேட்டேன். அவர் தான் இதை சொன்னார், அந்த தாத்தா. இல்லைப்பா இது மணர் குகை தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஆளுங்க தான் இதுக்கு பேர் மாற்றி வச்சுட்டாங்களோன்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் சரி சொல்லணும்னு சொன்னிச்சு சொல்லி சொல்லிட்டேன். செம்ம வெயில் கைஸ், அப்படி பட்டைய கிளப்புது. இப்போ நேராக நம்ம இதுக்கு போயிட்டு அந்த கல் மரம் போய் பார்த்துட்டு அப்படியே திருவேற்கரை அந்த கோயில் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் சொல்கிறாங்க. போயிட்டு அது போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு மாதா கோயில் வரும். அங்கே போய் பக்கத்தில் போனீங்கனாக்கா அந்த இது வந்துடும், கல் மரம் வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. போயிட்டு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு கிளம்புவோம். இல்லை அந்த ஆட்டோக்கார், ஆக்சுவலி நான் ஆட்டோக்கார் சொன்னது உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அவர் பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாரு. 5 கிலோமீட்டர் ஆகும், 150 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக்சுவலி அவ்வளோ தூரம்லாம் இல்லை, ஒரு மொத்தமே அந்த திருவர்க்கரை கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 மீட்டர் போகிறதுக்கு, வர்றதுக்கு அதே மாதிரி. ஸோ அந்த அங்கேருந்து ஒரு இதுக்கு என்னென்னா அந்த கல் மரமுக்கு வந்து ஒரு இங்கே அந்த அந்த ஸ்பாட்லேருந்து எது அந்த குகையிலேருந்து கல் மரத்துக்கு ஒரு 600 மீட்டர் அவ்வளோதான். மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும், 1.5 கிலோமீட்டர் வருங்க, அவ்வளோதாங்க. போய் சுற்றிட்டு கிட்டிட்டு போய் கோயிலாண்ட போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி போய் திருமரம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் மிஸ் இந்த லாரிக்காரன் இந்த டேர்னிங்கில் வந்து
பாட்டுன்னு பாட்டுன்னு திரும்பி போய்க்கினேக்கிறானுங்க, யாரையும் கவனிக்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் எங்கே போகிறது? அப்படியே வேஸ்ட் தானா? நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. தண்ணி சூப்பரா இருந்ததுங்க, மினரல் வாட்டர் மாதிரியே இருக்குங்க. அப்படியே வந்து ரைட்டா மூஞ்ச வாஷ் பண்ணிக்கின்னு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி அந்த லாரிக்காரை நான் திட்டினேன், அவர் பார்த்தீங்கன்னா நிறுத்தி எனக்கு நிறுத்தி அவரும் கேட்குறாரு எங்கேண்ணா போகணும் நீங்கள், வாங்க எடுத்து விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு. அதுதான் யாரையும் அவசரப்பட்டு திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் திட்டலை பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னேன், ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வந்துட்டார், இடிக்கிற மாதிரி வந்துட்டாரா, அதனால் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு. பார்த்தா அவர் நிறுத்தி எங்கேண்ணா போகணும் வாங்க ட்ராப் பண்ணுற அப்படின்னாரு. இல்லை இல்லை வேண்டாம், இந்த கல்மரத்தானே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். என்ன இல்லை, நான் அங்கேருந்து ஒரு பக்கம் நான் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, அதை நடந்து போயிட்டுருக்கோம். அதுதான் கைஸ் கல் மரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வால்லாம் பார்க்கும்போது தெரியுதா, வால்லாம் பார்க்கும்போது தெரியுதா கல் மரம் வந்துட்டுன்ட்டு. அதான் நினைக்கிறேன் பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. அப்படி இப்போ பார்த்துட்டு ஃப்ரீயாக என்ன காஸ்ட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே போய் உள்ளே போய் சொல்கிறேன். பேர் வந்து கல்மர பூங்கா இதுக்கு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்கலாம். வந்தாச்சு கைஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழைய வருஷம்னு சொல்லி சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பழமையான ஒரு இடமா தான் இருக்குது. பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இது வந்து பாறையம் பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். இருங்க பாறை தான் ஜி, கல் மாதிரியே இருக்குது, அப்படியே சாரி மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் பாறை எப்படி இருக்கு பாருங்க. இதில் அது டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து விழுப்புரம் மாவட்டம் வானரு வட்டம் திருவக்கரை கிராமத்திற்கு அருகே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மணல் பாறைகளுக்குள்ளே கல்லாக மாறிய மரங்கள் காணப்படுகின்றன. இந்த பழிவு பாறைகள் கடலூர் மணற்கல் தொகுப்பை சேர்ந்தவை. சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலிருந்து காடுகள் ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்டு மரங்கள் மணலோடு கூழாங்கற்களோடு சேர்ந்து இங்கிருந்த நீர் நிலைகள் படிந்தன. காலப்போக்கில் மென்மேலும் மணற்படிவங்கள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல்மரங்களாக மாறின. ஆயினும் கல்மரங்களில் கால வளையங்கள் கணுக்கள் போன்றவை மரத்தின் தோற்றம் மாறாமல் அப்படியே காணப்படுகின்றன. இங்கு சுமார் 247 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் உள்ளன. பெரும்பாலும் படுக்கை வாக்கில் கிடக்கும் இந்த அடிமரங்கள் கிளைகளோடு வேர்களோ தெளிவாகிறது. இவற்றில் சில 30 மீட்டர் நீளமுள்ள 1.5 மீட்டர் குறுக்களவும் உடையவை. M-01-1781 என்றும் ஐரோப்பிய அறிஞர் இந்த கல்மரங்கள் பற்றி ஆய்வு செய்துள்ளார். இவைகளில் சிறந்த விதைகள் தாவர இனத்தையும் சில மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தவை. இக்காலத்தில் உள்ள புன்னை கட்டாஞ்சி ஆமணக்கு சேர்ந்த மரங்களாகும். புளிய மரத்தை போன்றவைகளும் இங்கே கல்மரங்களாக உள்ளன. இது பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாகவே அந்த மாதிரி பாறைகளாக தான் இருக்குது. கல்மர பாறைகள் தான் இருங்க, க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு ஆக்சுவலி ஒரு டவுட்லேயே வந்தேங்க. ஆக்சுவலி இந்த கல் தான் வந்து அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா உண்மையில் அது மரம் தான் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கல் கூட அந்த மாதிரி இதுவில் வரும்ல, இங்கே பாருங்கள் அப்படி ரியலாக மரம் தான், அப்படி மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் கல்லுங்க, சரியான வெயிட்டாக இருக்குது கல்லுங்க, நம்பவே முடியல என்னால். நான் ஆக்சுவலி கடைசி வர வரைக்குமே நம்பலை, அதாவது வந்து கல் தான் வந்து அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே மரங்கள் தான் கல்லாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
குடிக்க தண்ணி டேங்க்லாம் கூட வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி இல்லை. நாங்கள் எந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, எந்த பக்கம் போகிறது? அவ்வளோதான், இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே போனால் அப்படியே அந்த பக்கம் போகுது, காம்பவுண்ட் இல்லை. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரும் போல், அப்படி சுற்றிட்டு அந்த பக்கம் அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு வழி பார்த்தா அதில் வந்து ஜாயின்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இங்கே வேறு எதுவும் இல்லை. அப்படி கிளம்ப ஆக்சுவலி ஒருத்து தான் என்னென்னா, நான் இந்த கல் மரத்துங்களை நம்பலை. இந்த கல் தான் வந்து ஒரு படிவங்கள் இது ஒரு மாதிரி அந்த மரத்தோட ஷேப்லேயும் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா உண்மையில் அது கல் மரம் தான், அது மரம் தான் வந்து காலப்போக்கில் மாறி இருக்கு. அப்படியே ஓவரால் ஒரு இது அப்படியே ஒரு லுக் விட்டுங்க. உள்ள சின்னதாக ஒரு விநாயகர் கோயிலாக வச்சுருக்காங்க. வரவங்க நம்ம சாமி கும்பிட்றவங்க அந்த சாமி கும்பிட்லாம். அந்த பக்கமும் ஒரு வழி போகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியல. அது கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்குது. பட் அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ தான் இருக்குது கல் மரத்தை வந்து, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப தூரம் அந்த அவ்வளோ தூரம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதோட டைம் இல்லை நம்மளுக்கு, அப்படி கிளம்போம். வெயில் வேறு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஊர் மக்கள் நல்ல பாசமாகவே இருக்கிறாங்க. என்னன்னா, நான் சும்மா தான் கை போட்டேன், நிறுத்த வரவோட நிறுத்த மாட்டார் அப்படின்ட்டு பார்த்தா கை போட்டார். எடுத்துன்னு வந்து கோயில் கிட்ட விட்டுட்டு எனக்கு அட்ரஸ்லாம் சொல்லிவிட்டு இப்படிதான் போனோம் அப்படி தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார். ஆனால் எங்கே போனாலும் ஒரு ஆட்கள் மட்டும் மாற மாட்டாங்க. அது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த ஆட்டோக்காரர்கள் மட்டும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சென்னையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஆட்டோக்காரங்களும் எல்லோரும் அப்படி இல்லை, ஒத்து ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பரவாயில்ல, அந்த அவர் வந்து எடுத்து வந்து கோயில்கிட்ட விட்டுட்டு அட்ரஸ்லாம் சொல்லிவிட்டு இப்படிப்பாங்க அப்படிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு அவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார். சென்னையில் இருந்தால் வரீங்க, இந்த வெயிலில் தம்பி சுற்றுறீங்க, என்ன வீட்லேயே இருக்கலாம்ல அப்படின்றாரு. என்ன பண்ணுறது, அப்படி இருக்காங்க மனுஷருக்கு. இந்த கோயிலை பற்றி சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி வந்து இது சோழர் காலத்து கோயிலாங்க. ரொம்ப பழங்காலத்து கோயில்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உள்ள தோற்றமும் அப்படி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தாலும் கோயிலோட தோற்றமும் அப்படி தான் இருக்குது. சோழர் காலத்து கோயில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதோட வேண்டுதல் அப்படின்னாக்கா, கல்யாண மாவாதங்களும் அங்கே வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேண்டுதல் இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு தடைப்பட்ட காரியங்கள், இந்த சாமி கும்பிட்டாக்க தடைப்பட்ட காரியங்கள் வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் அது மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னா ஒரு 11:30 இருக்கும், 11:30, 11:45 இருக்கும். ஸோ இப்போ போயிட்டாலும் வெயிலில் நம்ம ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னடா திரிக்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ அப்படியே நம்ம போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது 4 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம அந்த ட்ரெயின் அப்படி 4 மணிக்கு இருக்குது. ஸோ பஸ்ஸில் போனோம்னா 120 ரூபா 150 ரூபா காசு விட்ருவாங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரி போனோம்னா வெறும் 35 ரூபீஸ் தான் இருந்து. ஸோ நம்ம ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிக்கலாம். ஸோ பாண்டிச்சேரி விலாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய் பாய். இந்த ஐயா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்காருங்க. உடவே இல்லை, நம்மளை கூட்டு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. நம்மளை இடம் பிடிச்சி கொடுத்து எல்லா வகையில் பயிரும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காருங்க. நம்ம இப்போ வந்து இந்த திருவேற்கரையிலேருந்து பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஊர் பேர் என்ன சொன்னாங்க, பெரும்பாக்கம். ஆ, பெரும்பாக்கம். பெரும்பாக்கம் போயிட்டு பெரும்பாக்கத்தில் நம்ம பாண்டிச்சேரி பஸ்ஸுக்கு போகணுமா? இங்கேருந்து டேரெக்டாக பஸ் இல்லையா? பஸ் இருக்கா? ரொம்ப லேட்டாகும், காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ அதனால் பெரும்பாக்கம் போயிட்டு பெரும்பாக்கத்துலேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சிடலாம்.